உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அகம் என்னும் சொல்லை பார்ப்போம். அகம் என்றாலே நாம் வீடு என்றுதான் பொருள் கொள்கிறோம். அகநானூறு புறநானூறு என்று பழங்காலத்தில் எழுதினார்கள். மற்றவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்னையா நீங்கள் அகநானூறு என்றால் கணவனும் மனைவியும் வாழ்கின்ற வாழ்க்கை, இது என்ன பெரியது, இது என்ன பெரிய பொருளாதாரத்தை பற்றி சொல்லியதா, பெரிய அறத்தை பற்றி சொல்லியதா, வீரத்தை பற்றி சொல்லியதா, ஏன் அதை வெறும் வீட்டில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இவ்வளவு முதன்மை கொடுத்து அகநானூறு என்று முதலிலும் புறநானூறு என்று பிறத்திலும் வைத்து தொல்காப்பியர் கூட அகத்தினை புறத்தினை என்று அக வாழ்க்கைக்கு ஏன் இவ்வளவு முதலிடம் கொடுத்தீர்கள், கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தமிழர்கள் ஏன் இவ்வளவு முதலிடம் கொடுத்தார்கள், அகம் என்று ஏன் அதற்கு பேர் வந்தது என்றால், அகம் என்ற சொல் அல் என்ற வேரில் தோன்றியது. அல் என்றால் நெருங்குதல், அல்குதல் என்றால் நெருங்குதல். அதே போல உல் உகு என்றால் சொரிதல், உகு உகம் உகைத்தல், உகுநீர் என்றாலே நீர்வீழ்ச்சி உகுநீர் என்பார்கள், அது உகுநீர்கள் தான் ஒகேனுக்கள் ஆயிற்று. இங்கு அகு அல்கு என்பது நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கை. நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கை என்றால் என்ன, என்றும் பிரியாத வாழ்க்கை. மனம் புரிந்து கொண்ட நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் கணவனும் மனைவியும் நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கைதான், அல்கி வாழ்கின்ற வாழ்க்கைதான் அகமாயிற்று. அதனால தான் இதற்கு முதலிடம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அக வாழ்க்கை சீராக இருந்தால்தான் புற வாழ்க்கை சீராக இருக்கும். ஒரு அலுவலகத்திலோ தொழிற்சாலையிலோ பிறனில் பணி செய்கின்ற இடத்துல ஒரு அதிகாரி சற்று கடுமுடு என்று இருந்தால் பார்ப்பவர் என்ன சொல்கிறார்கள், வீட்டில் ஏதோ சண்டை போல இருக்கிறது என்று பேசிக்கொள்வார்கள். இதிலிருந்து அக வாழ்க்கை சீரானால்தான் புற வாழ்க்கை சீராக இருக்கும். மனைவி நல்ல அன்புடையவளாக கணவனை பேணினால் தானாகவே ஒரு ஆண் திரிந்து சிறந்த வீரனாக மாறுகிறான். எனவே ஒரு ஆணை வீரனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் மாற்றுவது மனைவியிடம்தான் இருக்கிறது. அதுதான் வீட்டுக்கு அவளை தலைவியாக்கினான், நாட்டுக்கு இவன் தலைவனாகலாம். அதுதான் மனை என்ற சொல் மனைவியையும் குறிக்கும், வீட்டையும் குறிக்கும். இல் என்ற சொல் வீட்டையும் குறிக்கும், மனைவியையும் குறிக்கும். அதுதான் இல்லாள் என்றோம், வீட்டுக்கு தலைவி அவள்தான். அதுக்கு ஆண்பாலாக இல்லான் என்று கணவனை சொல்வதில்லை. இதிலிருந்தே பழந்தமிழர்கள் வீட்டுக்கு தலைமை தாங்குவள் பெண்ணே என்ற இப்பொருளில் அதை ஆண்டார்கள். அதுதான் அகநானிற்றுக்கும் அக வாழ்க்கைக்கும் கணவன் மனைவி இணைந்து வாழ்வதற்கும் முதலிடம் கொடுத்த இனம் தமிழினமாக இருக்கிறது. சங்க இலக்கியங்களை நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு முந்தைய இலக்கண ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு பார்த்தாலும் கணவன் மனைவி பிரிந்ததற்கான காரணங்களே இல்லை. பிரிந்தாலும் அவர்களை ஒன்றாக உறவாக்கி விடுவார்கள். அத்தகைய முறைதான் செவிலி தோழி உறவினர்கள் ஆகியவர்களெல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த பிரிவு என்பது ஊடலாக மாறி அது மனவிலகலாக டைவர்ஸாக மாறியதே இல்லை. திருவள்ளுவர் கூட இறுதி அதிகாரத்திலே உடல் உவகை என்று முடித்தார். கணவன் மனைவிக்குள் சிறு சண்டை வரலாம், அது பெரும் சண்டையாக மாறக்கூடாது. ஊடல் உகையாகிவிட வேண்டும், அது ஊடலாகவே நீங்கிவிடக்கூடாது என்று தான் திருவள்ளுவர் கருதினார். இதிலிருந்து பழந்தமிழ் மரபு என்றால் கணவன் மனைவி இறக்கும் வரையில் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான். இடையிலே நான் துறவியாக போய்விடுகிறேன் என்று போக முடியாது. சமண பௌத்தர்கள் வந்த காலத்தில் கூட திருமணம் செய்து கொண்டவர்கள் போனால் கணவன் மனைவி இருவருமே துறவியாக போங்கள். ராமகிரிட்ட பரமிட்டே துறவியானார், சாரதாம்பையார் உடலே போகவில்லையா? எனவே அப்படி இருவரும் துறவியாக போங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எனவே நீ துறவியாவதானால் கூட மனைவியை விட்டு பிரியக்கூடாது என்பதுதான் பழந்தமிழ் மரபாக இருந்தது. மற்றொரு இலக்கிய சான்றையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்கத்து வீட்டு பெண் வருகிறாள், ஏனம்மா உன் கணவன் இப்பொழுது சரியில்லை, கண்டபடி செலவு செய்கிறார், அவருடைய நடவடிக்கை சரியில்லை, நீங்கள் செய்வது சரியில்லை என்று ஏன் சொல்ல மாட்டேன்கிறாய், நீ அறிவில்லாத பெண்ணாக இருக்கிறாயே என்று பக்கத்து வீட்டு தோழி கேட்கிறாள். அதுக்கு இந்த பெண் என்ன சொல்கிறாள், ஒரு செம்பிலே நீர் கொண்டு வந்து வைக்கிறாள் நிரம்ப, மற்றொரு செம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து வைத்து அம்மா இதில் ஊற்று என்கிறாள். ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது அந்த செம்பு, அதில் மற்றொரு தண்ணீரை எப்படி அம்மா ஊற்றுவது என்று கேட்கிறாள். அதை இதிலிருந்தே நீ தெரிந்து கொள், ஏற்கனவே நீர் நிரம்பிய ஒரு ஏனத்தில் மறுபடியும் நீரை கொட்ட முயற்சிப்பது வீண் முயற்சி. என் கணவனை திருமணம் செய்து கொண்ட நாளிலேயே அவன் கணவன் நல்லவன் என்ற எண்ணத்தால் என் மனம் நிரம்பிவிட்டது
இனி அவன் கெட்டவன் என்று சொன்னால் அதை வாங்கி போட்டுக்கொள்வதற்கு இடமில்லை. என் காதில் போட்டாலும் அது தானாக வெளியே போய்விடும். இவை நிரம்பிய ஒரு ஏனத்தில், நீர் நிரம்பிய ஏனத்தில் மீண்டும் நீரை கொட்ட முடியாது போல, என் கணவன் என்ன தவறு செய்தாலும் அவன் நல்லவன்தான். எனவே நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன், அவனும் என்னை விட்டு பிரிய விடமாட்டேன் என்று அவள் சொல்கிறாள். இதிலிருந்தே பழங்கால தமிழர்கள் அக வாழ்க்கையை, வீட்டு வாழ்க்கையை செப்பமாக அமைத்திருந்தார்கள். வீட்டு வாழ்க்கை அக வாழ்க்கை செப்பமாக இருந்ததினால்தான் புற வாழ்க்கையும் செப்பமாக இருந்தது. எல்லா காலங்களிலும் தமிழனும் வெற்றி பெற்றே வந்தது.